ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது 2x2 1 மீட்டர் கிளாத். இது அளவு ப்ளவுஸ். ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து டாட் வரைக்கும் இழுத்து பார்த்தீங்கன்னா, க்ராஸாக இருந்துச்சுன்னா அது க்ராஸ் கட்டிங், நேராக இருந்துச்சுன்னா நேர் கட்டிங். இன்றைக்கி நம்ம நேர் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். துணியை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. கரைப்பகுதி நமக்கு ஆப்போசிட் சைடில் வர மாதிரி இருக்கணும். இது 2 லேயர். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரைப்பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. துணியை சுருக்கம் இல்லாமல் நல்லா பிரிச்சுக்கோங்க. பிசுறு பகுதி கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் போட போகிறோம். சிலர் வந்து 1.5 இன்ச்லேயே வந்து 2 தடவை மடிச்சுருவாங்க. இல்லைன்னா 1.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது ஒரு 2 மடிப்பு வேணும். நீங்கள் இது 2.75 போட்டாலும் சரி, 1/2 இன்ச் மடிச்சுட்டு 1 இன்ச், ஸோ 1.5 இல்லை 1.5 இன்ச் வச்சுக்கலாம். நான் இப்போது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரெண்டாவது மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 9லேருந்து கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸை மடிச்சுட்டு இடுப்பு பகுதி வர்ற லைன் கரெக்டாக நீளமாக வச்சுட்டு அந்த லைன் மேலே வைக்கிறோம். 2வது லைன் மேலே வச்சு அந்த இடுப்பு முடிக்கிற இடத்துல ஒரு லைன் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. எதுக்கு அந்த 2வது லைன் வரைக்கும் மார்க் பண்ண சொல்கிறேன்னா, அந்த 2வது லைன் வரைக்கும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதுக்காக முதலே நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த 2வது லைனில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் பகுதி வரைக்கும் நேராக வைக்கிற மாதிரி நல்லா படியை வச்சு இழுத்து சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும். கழுத்தை கரெக்டாக உட்கார மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு மார்க்கிங், ஷோல்டர் கரெக்டாக இழுத்து வச்சுட்டு அங்கே ஒரு மார்க்கிங். சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. கை நல்லா மேலே தூக்கி வச்சுட்டு அக்குள் பகுதியில் ஒரு ப்ளஸ் மாதிரி வரும், அந்த மார்க்கிங் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது கழுத்துக்கு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தச்சு முடிக்கும் போது 2.5 இன்ச் வைக்கிறது 3 இன்ச்சில் முடிஞ்சிடும். ஸோ 2.5 இன்ச் கழுத்து டிசைன் வைக்கிறதுக்காக தையல் போக 1/2 இன்ச். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஷோல்டர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங், தையலுக்கு 1/2 இன்ச். மொத்தமாக இப்போ பார்த்தோம்னா 5.5 இன்ச் வந்திருக்கு. இப்போ கழுத்துக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து தையலுக்கு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 இன்ச் கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அது முடியும் போது 3 இன்ச்சுக்கு வரும். அங்கேருந்து ஷோல்டருக்கு அதே மாதிரி அக்குள் பகுதி பக்கம் தையலுக்கு மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போது ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3.5 இன்ச் இருக்குது. ஸோ மேலே நமக்கு தைக்கணும் இல்லைங்களா ஷோல்டர் பகுதி, அதுக்கு 1/2 இன்ச் ஹைட்டுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். சிலர் 1/2 இன்ச் வைப்பாங்க, போதும்னா நீங்கள் 1/2 இன்ச்சோட முடிச்சுக்கலாம். ஸோ மார்க் பண்ண ஷோல்டர் லைன்லேருந்து கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மேலே 5.5 இன்ச் இருந்துச்சுன்னா கீழே அக்குள் பகுதிக்கும் அதே 5.5 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே கரெக்டாக 5.5 இன்ச் இருக்குது. மேலே ஷோல்டர்லேருந்து அக்குள் பகுதிக்கு 5.5 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் 5.5 இருக்கணும்.
நேராக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது அக்கல் ரவுண்டு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பழைய மாடலில் தைச்சிருக்காங்க, அதாவது பாடி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சைடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக 8 இன்ச்சில் இருக்குது. இப்போது இங்கே ஷோல்டருக்கு தையலுக்கு ஒரு 6 இன்ச் போயிடும் இல்லைங்களா. மொத்தமாக இங்கேருந்து கை முடிகிறதுக்கு நமக்கு 8 இன்ச் வேணும். 8 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 6 இன்ச் மேலே சேர்த்து மொத்தம் 8.5 அந்த ஆம் லைன் வந்து முடியணும். அந்த கர்வ் போகிறோம் இல்லையா, வளைஞ்சி அது 8 இன்ச்சில் இருக்கணும். நீங்கள் அப்படியே உங்களுக்கு 8 எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் நடுவில் மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் டேப் நேராக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆம் ரவுண்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல டேப் இந்த மாதிரி வளைச்சி போட்டு ஸ்ட்ரைட்டாக கார்னரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அளந்து பார்த்தோன்னா 2 இன்ச் வருது. அந்த 2 இன்ச்சை அப்படியே இங்கே கார்னரில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் போடுறோம். இப்போது வளைச்சி ஒரு லைன் போடும்போது இது 8.5 இன்ச்சில் இருக்கணும். மேலேருந்து இந்த ஆம் ரவுண்ட் கரெக்டாக ஃபுல்லாக 8.5 இன்ச்சில் இருக்கணும். கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வரும் மார்க் பண்ணதுலேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி கீழே டாட்டுக்கு 1 இன்ச், அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச். இப்போது சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக விட்டுருக்கோமோ டவுட் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸில் கடைசி இடத்துல ப்ளவுஸ் எட்ஜில் நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தோம்னா 7.5 இன்ச் இருக்குது. இப்போ நமக்கு தையலுக்கு 6 இன்ச் வேணும் இல்லைங்களா அக்குள் பகுதியில், அதுவும் சேர்த்து 8 இன்ச் இருக்கணும். 8 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டான அளவு. இப்போ லைன் போட்டு ஜாயின் பண்ணி மார்க் பண்ணதை முடிச்சிடலாம். கழுத்து ஹைட் எவ்வளோ இருக்குது, 8 இன்ச்சுக்கு இருக்குது. தைக்கும்போது நீங்கள் இதே மாதிரி ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி அப்போ டிசைன் வச்சு என்ன கழுத்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். நம்ம மார்க் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு ரா எட்ஜ் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஷோல்டர் பகுதி கார்னரில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது கழுத்தோட டிசைன் வைக்கும்போது குழப்பம் இல்லாமல் இருக்கும். சென்டரில் டிசைன் வச்சு அதே ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம் சைடு அதே மாதிரி வளைச்சி அதே மேலே கட் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனில் அப்படியே கட் பண்ணுறோம். மடித்து தைக்க 1.25 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணுறோம். நாச் இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு தெரிகிறதுக்கு ஒரு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கட்டிங் மட்டும் போடுறோம். எதுக்கு கட்டிங்னா மடிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல உட்காரும். நீங்கள் 2.75 இன்ச்சாக மடிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக மடிச்சுட்டு 1 இன்ச்சுக்கு கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். எப்படி வசதியோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். அந்த கட்டிங் போகிறனால கரெக்டாக அந்த இடத்துல மடிக்க ஈஸியாக இருக்கும். இது இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. இது நேர் கட்டிங்னால் ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிட்டோம், இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. அதாவது கரை பகுதி இப்போ நம்ம சைடில் இருக்கணும். ஃபோல்ட் ஆகிருக்கு இல்லையா, மடிப்பு பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ மாற்றி திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போ கட் பண்ணதை அது மேலே அப்படியே வச்சு பாருங்கள். கார்னரில் வைக்கணும், இந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு பத்தாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி நீங்கள் கார்னரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சைடுமே வேஸ்ட் ஆகும், பின்னாடி முன்னாடி. அதனால் அந்த கருப்பகுதிக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. மடித்து இருக்கிற சைடு கொஞ்சம் கிளாத் விடுங்க, ஏன்னா அந்த கிளாத் வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டிக்கு மடிச்சுக்கலாம், ஹூக் பட்டி, ஐ பட்டி எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஏன்னா அது டபுள் லேயராக மடிச்சிருக்கும் இல்லைங்களா, அதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் ஆகும். ஸோ அதனால் கரப்பகுதி பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோன்னா துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஆம் சைடும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுவும் கட் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே மார்க் பண்ணிடலாம். அப்படியே நம்ம எங்கெங்கே லைன் போட்டிருக்கோமோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் லைன், நெக்குக்கு 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச் விட்டுட்டு ஆம் ரவுண்ட் 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அந்த நாச் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி கழுத்து பகுதியில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம், அதில் நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம் ஹோலுக்கு ஆம் ரவுண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் குழிவாக கட் பண்ணணும். பேக் சைட் 2 இன்ச் வச்சோம் இல்லையா, இது 1.5 இன்ச் வர மாதிரி கொஞ்சம் குழிவாக கட் பண்ணி வளைச்சி கட் பண்ணணும். அதனால் வளைவாக கொஞ்சம் ஒரு லைன் போட்டுக்கலாம். கார்னரில் தான் குழியாக வரணும், ஸோ மேலேயும் கீழேயும் நேராக வரும், கார்னரை மட்டும் கொஞ்சம் குழியாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நெக்கு வந்து எந்த சைடுக்கோ, அதாவது ஹூக் எந்த சைடு வருதோ அந்த சைடு தான் நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணணும், ஏன்னா ஹூக் சைடு வந்து அப்படியே நம்ம வடிப்போம். ஐ பட்டி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வெளியே வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஹூக் சைடு நீங்கள் எடுத்துகிட்டு அளவெடுக்கணும். இப்போ கரப்பகுதி நம்ம கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஹூக் சைடுக்கு கொஞ்சம் துணி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஹூக் பட்டி, அப்போது 1/4 இன்ச் போயிடும். ஸோ அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ 2வது லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் இருந்து தான் நம்ம எல்லாமே இப்போ மார்க் பண்ண போகிறோம். அந்த 2வது லைனில் உட்கார மாதிரி கழுத்து பகுதி அப்படியே படிய வச்சுருங்க. ஷோல்டரில் 1/2 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக அந்த தையல் எங்கே வருதோ அந்த தையலில் இருந்து அப்படியே படிய வைக்கணும். நேராக சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. இப்போ கழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சில பேர் ரொம்ப க்ளோஸாக கேட்பாங்க, சில பேர் கொஞ்சம் அப்படியே பெருசாக கேட்பாங்க. ஸோ அதனால் அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கு 1/4 இன்ச் மட்டும் மேலே வர மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேலேருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். முன்னாடி கழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கழுத்து அங்கே 6 இன்ச் இருக்குது, அதே அளவுக்கு இங்கே 6 இன்ச் வர மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டி கழுத்து மேலேருந்து 1/4 இன்ச் தள்ளி போட்டோம்லையே, அந்த 1/4 இன்ச் கீழே இருந்து பட்டி ஜாயின் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மார்க்கிங் போட்டுக்கோங்க. அந்த 2 மார்க்கிங் 1/2 இன்ச் இருக்கணும். ஒரு டாட் வந்து நம்ம நடுவில் ஒரு சைட் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்கு, இன்னொன்று பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ மொத்தமாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும், அதில் 3 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம்.
அப்புறம் சென்டர் டாட் மார்க் பண்ண போகிறோம். மேலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி அங்கேருந்து டாட் கரெக்டாக எங்கே வருதுன்னு ரொம்ப இழுக்காமல் லைட்டாக படிய வச்சு சென்டர் டாட் வர்ற இடத்துல ஒரு மார்க், அங்கேருந்து அப்படியே அதே டாட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க், இப்போ நம்ம அளந்து பார்த்துடலாம். மேலே நான் 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ அங்கே இந்த 1/4 இன்ச்சில் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா கரெக்டாக 9.5 சென்டர் டாட் இருக்குது. அந்த 9.5 இன்ச்சிலேருந்து கீழே பார்த்தோம்னா 12 இன்ச்சில் மொத்தமாக இருக்குது. அதாவது 3 இன்ச்சுக்கு இருக்குது, 2.5 இன்ச்சுக்கு இருக்குது. சைட்லேருந்து இப்போ அந்த ப்ளவுஸ் டாட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதை பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கோ அந்த மார்க்கிங் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே நம்ம க்ராஸை கட் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸ் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணால், அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். 12 இன்ச் வந்தது இல்லையா, 12 இன்ச் அந்த முடிகிற இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 12 இன்ச் வர்ற இடத்துல டேரெக்டாக நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது, அந்த ஸ்கேல் வச்சு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ சைடில் அந்த டாட்லேருந்து உங்களுக்கு கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டாட்லேருந்து சைட்லேருந்து அந்த பட்டி எவ்வளோ அளவு இருக்கோ அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதே மார்க்கையும் வைக்கிறோம். அங்கே 2 இன்ச் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் டாட் வந்து 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச், மொத்தம் 2 இன்ச்சுக்கு வேணும். அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சைட் டாட்லேருந்து நேராக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு இருக்கும் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் சைடில் ப்ளவுஸ் எட்ஜில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த எட்ஜ் வந்து பழைய மாடலில் தைச்சிருக்கனால கொஞ்சம் துணி அங்கே மடித்து இருக்குது. ஸோ சென்டரில் பார்க்க முடியாது, தள்ளி கடைசியில் வச்சு பார்த்துக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது தையலுக்கு சேர்த்து, ஏற்கனவே நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம், அதனால் இங்கே 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டாட்லேருந்து அங்கே கடைசி ஒரு தையல் அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த டாட்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அங்கே எவ்வளோ வந்துச்சோ அதை அப்படியே 4.5 இன்ச் இருந்தது அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். 4.5 இன்ச்சுக்கு அப்புறம் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் இந்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஃபோல் டாட் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். டேப் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த டாட்லேருந்து சென்டர் டாட்டுக்கும் லைனாக இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க, நேராக இருக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் டாட்லேருந்து ஆர்ம் ஃபோல் போகிற வழியில் 2 இன்ச் இருக்க மாதிரி ஒரு மார்க். செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் செஸ்ட் ஒரு MXL அப்படின்ற சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 1/2 மார்க் பண்ணிக்கலாம். சைடில் இப்போ நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஆம்க்கு 2 இன்ச் இப்போ கட் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1/4 இன்ச் விட்டு அப்படியே கட் பண்ணிகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கோட்டு மேலே தான் இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ரெண்டாவது லைனில் கட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நமக்கு ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த 1/4 இன்ச் தேவைப்படும். இப்போ கழுத்தில் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இறக்கமாக தைக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது தேவையில்லை. ரொம்ப அங்கே தோல் பகுதி தடிசாக இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும்தான் க்ராஸாக கட் பண்ண வேண்டிய வரும்.
மற்றபடி எல்லாருக்குமே நேராகவே நீங்கள் கட் பண்ணலாம். ஷோல்டரில் நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கழுத்து பகுதி வந்து அந்த துணி தூக்கிட்டு நிற்கும், லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் துணி. அதனால் நீங்கள் நேராகவே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் ஒரு நாச்சஸ், எட்ஜில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. தைக்கும் போது சில நேரம் ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் கழுத்துக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் ப்ளவுஸ் எட்ஜில் ஒரு நாச், அதுக்கப்புறம் சென்டர் டாட்க்கு ஒரு நாச். இப்போ ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ கைப்பகுதி பார்த்துடலாம். கை கட் பண்ணும்போது இது உங்கள் செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, ஸோ கை வந்து பத்தாது இந்த துணி. ஸோ இந்த மாதிரி மடித்தோன்னா ரெண்டு சைடு வந்து ஒட்டு போகிற மாதிரி வரும். அதனால நான் வேறு மாதிரி சொல்கிறேன். துணி இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு மடிப்பு பகுதி சுருங்காமல் நல்லா கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பி போடுறோம். அதாவது நமக்கு கைக்கு வந்து 4 லேயர் இருக்கணும். ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம், கம்மியாக மடிச்சுட்டு அதுக்கு மேலே அடுத்த ரெண்டு லேயர் வைக்கிறோம். மொத்தம் இப்போ 3 லேயர் வந்து கரெக்டாக ஒரே லென்த்தில் இருக்கும், ஒன்று மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சைடு மட்டும் ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆம் சைடு வந்து போயிடும், உள்ளே அக்களுக்குள்ளே போயிடும், அதனால் அது வெளியே தெரியாது. இப்போ ராயஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இங்கேருந்து அதே மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு ஹெம் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.25 ஒரு லைன். இப்போ இங்கேருந்து கை நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எப்போ நீங்கள் கைக்கு மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் பார்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம குழிவாக கட் பண்ணியிருப்போங்க. அதனால் பேக் சைடு நீங்கள் கரெக்டாக படிகிற மாதிரி நேராக வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. கை ரவுண்டுக்கு ஒரு லைன், ஜஸ்ட் ஒரு சின்ன மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையை நல்லா இழுத்து சுருக்கம் இல்லாமல் அக்குள் முடிகிற இடத்துல ஒரு ப்ளஸ், அங்கே ஆல்ரெடி அங்கே ஜாயினிங் இருக்கும் அதனால் அங்கே ப்ளஸ் வந்துடும். மேலே ஷோல்டர் பகுதியில் ஒரு லைன். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கர்வ் போடணும். லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7 இன்ச்சுக்கு இருக்குது கை. ஸோ இந்த பக்கம் 7, ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே தையலுக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஷோல்டருக்கும் கைக்கும். அதனால் அங்கே ஒரு 7 இன்ச்சில் கடைசியில் ஒரு 7 இன்ச் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கடைசியில் ஒரு லைன். அதே மாதிரி அந்த சைடும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தெரியலை, வேறு மாதிரி சொல்லி கொடுங்கன்னா 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையை இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக கையை இந்த மாதிரி மடிச்சிருங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த அக்கல் பகுதி ஜாயின் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 6.75 இன்ச் இருக்குது. அந்த 6.75 இந்த ரெண்டாவதாக போட்டோம் இல்லையா, 3.5 இன்ச் அந்த லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அளவெடுத்து பாருங்கள், 7.5 இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக வளைச்சி கொடுக்கும்போது 8 இன்ச்சில் முடியும். ஸோ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ அதே மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த லைன் இப்படி இன்ச் டேப் வச்சுட்டு அதில் சென்டர் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுறோம். மேலே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். இந்த 2 இன்ச்லேருந்து அப்படியே அந்த 3/4 இன்ச் டச் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கீழே 3.5 இன்ச்சுக்கு அந்த லைனில் டச் பண்ணி அங்கேருந்து தையலுக்கு 1.5 இன்ச். அதே மாதிரி கீழே கை ரவுண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு, அதாவது கை 5.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போது இது லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரா எட்ஜ் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலேருந்து
கர்வ் கட் பண்ணிக்கலாம். கீழே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வர்றது நீங்கள் க்ராஸாக தான் கட் பண்ணணும், நேராக கட் பண்ணாதீங்க. போடும்போது அந்த துணி வந்து நேராக கட் பண்ணிட்டீங்கன்னா அது தனியாக உங்களுக்கு கையில் வெளியே வந்து தெரியும். இந்த ஸோ இந்த மாதிரி க்ராஸாகவே 1.5 இன்ச் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக ஒரு நாச்சஸ் கீழே மடித்து தைக்க ஒரு கட்டிங். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணலாம். மிச்சம் இருக்க துணியில் பட்டிக்காக மார்க் பண்ண போகிறோம். பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுனா, நீங்கள் ஃப்ரண்ட்டை வச்சு எடுக்கிறதா இருந்தால் ஃப்ரண்ட் கட்டிங் அந்த பார்ட் எடுத்துக்கோங்க. அந்த டாட் 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை மடிச்சுக்கோங்க. நம்ம தச்சிருவோம் இல்லையா, தச்ச பிறகு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருது. 8 கூட 2 இன்ச் எடுத்துக்கணும். 8 வருது இல்லைங்களா, மார்க் பண்ணும்போது பட்டிக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் பண்ணணும். சப்போஸ் அது இல்லைன்னா பேக் சைடில் வச்சு எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இடுப்பு பகுதியில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 9 இன்ச் இருக்குது ப்ளஸ் 1. பேக் சைடு எடுத்திங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும், ஃப்ரண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விடணும். ஸோ நம்ம இப்போ 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். கீழே இங்கே மடித்து தைக்க 1 இன்ச் நமக்கு வேணும் பட்டிக்கு. அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். ஸோ டோட்டலாக 1.5 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 3 இருக்குது அந்த சைடு, 2.5, அந்த பக்கம் 3 இருக்குது. ஸோ 1.5 இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மடித்து தைக்க 1 இன்ச், ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ மொத்தம் நமக்கு 1.5 இன்ச்க்கு வேணும். அந்த 1.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம இந்த 3 இன்ச்சும் 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேராக வச்சுக்கலாம் துணியை. 1.5 இன்ச் ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து 3 இன்ச், இந்த பக்கம் 2.5. அதுக்கப்புறமா மேலே நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். எதுக்குன்னா நம்ம பட்டி வந்து நேராக வராது, மேலே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் ரெண்டு கார்னருமே. அதனால் அங்கே மட்டும் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கூட சேர்த்துக்கோங்க. பிகினஸாக இருந்தால் கண்டிப்பாக 1/2 இன்ச் விடுங்க. நல்லா தைக்க தெரியணும், நீங்கள் 1/4 இன்ச் போட்டால் போதும். ஸோ அந்த க்ராஸாக இருக்கும்போது நீங்கள் மேலே இருந்து உங்களுக்கு குழிவை வந்து அதுக்கப்புறம் போகும் க்ராஸ். அதனால் டாட்டில் உங்களுக்கு 2.5 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதுலேருந்து 2.5 இன்ச் க்ராஸாக ஒரு கட்டிங். அதுக்கப்புறமா அங்கேருந்து எட்ஜ் வரைக்கும் ஒரு கர்வ். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பட்டி கரெக்டாக வரும். பட்டி எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம், தாராளமாக நீங்கள் இதே மாதிரி தைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் வரும். உங்களுக்கு துணி பத்தாமல் போகவே போகாது, இது கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. எட்ஜ் சைடு 1 நாச்சஸ் போட்டுக்கலாம். அதுதான் எட்ஜில் வரும் தெரியறதுக்காக 1 நாச் போடுறோம். எப்போவுமே நான் ஐ பட்டி ஹூக் பட்டி வர்ற பக்கம் நாச் போட்டுக்க மாட்டேன், எட்ஜில் தான் போட்டுக்குவேன். இப்போ வந்து கழுத்துக்கு க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம லைனிங் அப்படியே கழுத்து பகுதிக்கு திருப்பிட்டு ஏதாவது டிசைன் வைக்கலாம். இது சிம்பிள் ப்ளவுஸ் அப்படின்றனால நம்ம கழுத்துக்காக க்ராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போது மிச்சம் இருக்க துணியில் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பட்டி நமக்கு தேவைப்படுது, அந்த பட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோன்னா மேலே கீழே அவ்வளோ துணி வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம தேவைப்படுற எக்ஸ்ட்ரா 3வது பட்டியும் 4வது பட்டியும் தனித்தனியாக வெட்டிக்கலாம். மிச்சம் இருக்க துணியை இந்த மாதிரி வச்சு பாருங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக துணி கிடைக்குதோ இதே மாதிரி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே மிச்சம் வர துணியை கூட நம்ம ஐ பட்டிக்கோ இந்த ஹூக் பட்டிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது பட்டியும் அதே மாதிரி இருக்கிற துணியில் எந்த பக்கம் வச்சா கரெக்டாக வருமோ அதே மாதிரி வச்சு வெட்டிக்குவோம். இப்போ நமக்கு நாலு பட்டியுமே கிடச்சாச்சு, பட்டி துணிக்கு நாலு துணியும் கிடச்சாச்சு. இப்போ நாலு பட்டி துணியும் சேர்த்து ப்ளவுஸ் எட்ஜில் வர்ற சைடு ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்போ தான் தைக்கும்போது நமக்கு எந்த சைடு வந்து கர்வை கட் பண்ணணும்னு தெரியும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கைக்கு மட்டும்தான் ஒட்டு போகிறதுக்கு துணி வேணும். பேக் சைடு கழுத்து நம்ம இன்னும் வெட்டலை. அது தைக்கும்போது வெட்டிட்டு அந்த துணியும் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஐப்பட்டிக்கு எடுத்துக்கலாம், ஹூக் பட்டிக்கு எடுத்துக்கலாம். ஒரு மீட்டர் துணியில் எவ்வளோ பெரிய செஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக வரும். இதுக்கும் துணி மிச்சமாக இருக்குது. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியுதுன்னா செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.